மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு தேர்தல் கமிஷன் பரிந்துரை என்ன? நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பரிந்துரை இருக்கிறது. இது தொடர்பாக சாத்தியக்கூறுகள் மத்திய சட்டம் மற்றும் பணியாளர் நலத்துறை நிலைக்குழுவு ஏற்கனவே ஆராய்ந்து கலந்து 2015 நடந்த ஆய்வின் ஒரு பகுதியாக தேர்தல் கமிஷனர் கருத்து கேட்டப்பட்டது. இதில் தேர்தல் கமிஷன் பல்வேறு பரிந்துரைகள் வழங்கியிருந்தனர். இது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன் முக்கிய அம்சங்கள் வருமாறு: மக்களவையின் பதவிக்காலம் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட தேதியில் தொடங்கி 5 ஆண்டுகளாக காலாவதியாகிவிடும். முதல் அமர்வின் தேதியிலிருந்து 5 ஆண்டுகாலம் நிறைவு செய்யும் தேதியில் அல்ல. மக்களவையில் பதவிக்காலம் முடியும் நாளில் மாநில சட்டசபையில் பதவிக்காலம் நிறைவுக்கு வர வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு இடையில் மத்தியிலே அல்லது மாநிலங்களே அரசு கவிழும் பட்சத்தில் மீதமுள்ள காலத்திற்கு என மாற்று அரசு அமைக்க வேண்டும். இது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலமாகவோ அல்லது புதிதாக தேர்தல் மூலமாகவோ மீதமுள்ள காலத்திற்கு என அரசு அமைக்க வேண்டும். அதாவது மக்களவை முன்கூட்டியே கலைப்பதை தடுப்பதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்துடன் ஒரு தனிநபரை அடுத்த பிரதமராக கொண்ட நம்பிக்கை தீர்மானமும் கொண்டு வரப்பட வேண்டும். பின்னர் இந்த 2 தீர்மானங்கள் மீது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆனால் அவை கலைப்பு தவிர்க்க முடியாது பட்சத்தில் மீதமுள்ள காலத்திற்கு என புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும். அதே நேரம் அவையின் மீதமுள்ள பதவிக்காலம் அதிக இல்லாத பட்சத்தில் ஜனாதிபதி தலைமையில் நிர்வாகத்தை ஏற்படுத்த வேண்டும். அவருக்கு உதவியாக மந்திரிகள் கவுன்சிலரை அவர் நியமித்து கொள்ளலாம். இவ்வாறு தேர்தல் கமிஷன் தனது பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. இதே போல் லேட்டஸ்ட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.